வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கவலை உறுதியாக அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் தற்போது இல்லை என்பதோடு அதிகளவான வாக்குகள் விலகி சென்றுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள மகிந்த தரப்பு அர்ஜுனாவுக்கு மன்னாரில் கிடைத்த வரவேற்பு மிரண்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தில் குத்துக்கரணம் அடித்து தமிழம்பி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீண்ட வாக்குச்சீட்டுகளில் சாத்தியமான சிக்கல்கள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் கவலை எழுப்பியுள்ளார் வாக்குச்சீட்டுகளை அச்சிட பயன்படுத்தப்படும் இயந்திரங்களுக்கு நீளத்தின் அடிப்படையில் வரம்பு இருப்பதாக ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த வரம்பை மீறினால் வாக்குச்சீட்டின் வடிவம் மாற்றப்பட வேண்டும் என்பதுடன் இது தேர்தல் செயற்பாட்டின் போது குறிப்பிடத்தக்க நடைமுறை சவால்களுக்கு வழிவகுக்கும் வாக்குச்சீட்டு நீண்டதாக இருந்தால் அது பல நடைமுறை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குச்சாவடிக்குள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ரத்நாயக் கூறினார் உறுதிப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே இருபத்தி நான்கு எட்டியுள்ள நிலையில் இறுதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை இந்த கவலைகளை முன்னாள் பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருந்தார் வேட்பாளருக்கு தேவையான குறைந்த வாய்ப்புத் தொகை நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக மாறாமல் இருப்பதாகவும் வாய்ப்புத் தொகையை அதிகரிப்பதற்கான தேர்தல் ஆணையத்தின் முன்மொழிவு இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் செயற்பாட்டில் தளபாட மற்றும் நிதி நெருக்கடி குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இது தாமதம் மற்றும் செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் இரு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நாய் மற்றும் பந்து சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை கட்சிக்கு கணிசமான அளவு வாக்குகள் குறைந்துவிட்டதை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசு குட்டியாராச்சி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோடாபி ராஜபக்சவுக்கு கிடைக்கப்பெற்ற அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளில் தற்போது நாற்பது லட்சம் வாக்குகள் மாத்திரமே எஞ்சியிருப்பதாகவும் அதிலிருந்தே நாமல் ராஜபக்ச ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை அரசியலில் அவசரப்படக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் ஸ்ரீலங்கா பெரமுனவின் மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து அனைவரது கவனமும் ஈர்க்கப்பட்டிருந்தது ரணிலுக்கு மறுபடியும் ஒட்டு கட்சியின் ஆதரவு என்ற கேள்வியும் எழுந்தது அவற்றிற்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க சுயாதிரமாக களமிறங்குவதாக அறிவித்த பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெறமுன்னர் தம்பிக பிரேராவை நியமிப்பதாக தெரிவித்து இறுதி தருணத்தில் அவர் பின்வாங்கிய காரணத்தால் நாவல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தது பொதுஜனபிரமுக கட்சியின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு வாக்குகள் குறைவடைந்துள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவித்தார் அதன்போது அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் தற்போது உங்களிடம் இருக்கின்றன என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார் எங்களுக்கு ஒரு கட்சியாக உறுதியாக அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் தற்போது இல்லை அதிகளவான வாக்கு விலகி சென்றுள்ளதாகவும் திசை குட்டியாராட்சி பகிரங்கமாக தெரிவித்தார் அவற்றுள் சுமார் ஒன்பது லட்சம் வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் சுமார் பத்து லட்சம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கும் சுமார் பத்து லட்சம் வாக்குகள் ரணிலோடு இணைந்திருக்கும் குழுக்களுக்கும் தற்போது காணப்படுகிறது ஆகவே தற்போது சுமார் நாற்பது லட்சம் வாக்குகளோடு தற்போது நாமல் ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினை விட்டு வானிலை தரப்புக்கு சென்றவர்களுக்கு தற்போது பயம் ஏற்பட்டிருக்கும் நாமல் ராஜபக்சவை நியமித்த பின்னர் கட்சி தாவியவர்கள் மறுபடியும் பொதுஜன பெருமுனவோடு இணையும் வாய்ப்புண்டு என்றும் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் கால அவகாசம் காணப்படுவதால் வேட்பாளரை சரியான தருணத்தில் தெரிவித்தது போல் கட்டுப்படமும் சரியான நேரத்தில் செலுத்தப்படும் அதன் பின்னர் பதினாறாம் தேதி தொடக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் திசை குட்டியாரி தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேலும் இருபது சட்டமரல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சட்டத்தையின் மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல்கள் முறைப்பாடில் முகாமைத்துவ நிலையத்திற்கு இது போன்ற பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன சட்டமன்ற்கள் தொடர்பான எஞ்சிய புகார்கள் ஒன்பது மாவட்ட தேர்தல் புகார் மேலாண்மை மையத்திற்கு கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி ஐம்பத்தேழு ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் போலீஸ் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்தன்று ராஜ்கிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு திட்டம் குறித்து இங்கு ஆலோசிக்கப்பட உள்ளது கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் போலீசாருக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது தேர்தல் சட்டங்கள் மூறப்படுவதை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேர்தல் சட்டத்தை மூலம் அரசு நிறுவனங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள விசிட அதிகாரிகள் கொண்ட குழுவை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பேரிலங்கை நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒலித்துள்ளது என்று தெரிவித்து அக மகிழ்ந்துள்ளன சில ஊடகங்கள் அதை சொல்லி பூரிப்பதற்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை மாறாக அர்ஜுனாவுக்கு முன் கரணம் அழித்த ஒரு தமிழ் எம்பி தான் தெரிகிறார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாகவும் அவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டது தொடர்பாகவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இவர் முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர் தற்போது நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சியின் சார்பில் இயங்கும் பின்வரிசை உறுப்பினர்களில் ஒருவர் எல்லா நாடாளுமன்றங்களிலும் பின்வரிசை உறுப்பினர்கள் என்று ஒரு தரப்பு இருக்கும் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நாடாளுமன்றத்தில் வாயை திறப்பது கொட்டாவி விடுவதற்கு மட்டுமே அந்த பிரிவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நாடாளுமன்றத்தில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பற்றி என்ன பேசினார் என்பதை தெரிந்து கொள்ளும் முயற்சியில் அவரது பேச்சின் ஒளிப்பதிவை கேட்டோம் புரியவில்லை ஆனால் அவர் சீன மொழியிலோ கொரிய மொழியிலோ பேசவில்லை தமிழில் தான் பேசினார் என்பதை உறுதி செய்ய முடிகிறது அந்த ஒலிப்பதிவில் ஏதாவது விஷயம் இருக்கலாம் என்று ஒலிப்பதிவை நான்கதி தடவைகள் மீண்டும் மீண்டும் கேட்டுவிட்டு திரும்பினால் அலுவலகத்தில் யாரும் இல்லை தப்பியோடி விட்டார்கள் தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய நாடாளுமன்றம் சென்று அன்று வளமை போல கொட்டாவிட்டு விட்டு திரும்பாமல் ஏதோ குரல் கொடுத்துள்ளாரே என்பதை யாரும் கவனிக்கவில்லை இவர்கள் ஏன் தப்பியோடினார்கள் என்று விசாரித்தால் அந்த ஐயா என்ன பேசினார் என்று ஒன்றுமே புரியவில்லை பெரும்பாலான வாக்கியங்கள் முடியவே இல்லை முற்றுப்புள்ளி என்ற ஒரு சமாச்சாரம் இருப்பதாக யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை போலிருக்கிறது இதை மீண்டும் மீண்டும் கேட்டால் தமிழ் எம்மிடமிருந்து விடை பெற்றுவிடும் என்கிறார்கள் என்னது தமிழர்களின் மன்னார் தலைவருக்கு தமிழ் தெரியாதா சற்று ஆராய்ந்து பாய்த்தோம் இலங்கை நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் தமிழ் தலைவர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கல்வி தகுதி ஜிசிஇ ஏஎல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கல்வி தகுதியை எந்த மொழியில் என்று குறிப்பிடப்படவில்லை அன்னாரின் உரையை இனி கேட்க மாட்டோம் என்று கூறிய அலுவலகத்தில் இருந்து தப்பு ஓடியவர்களை அழைத்து வந்தோம் அர்ஜுனா என்ற வைத்தியர் மன்னார் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கிறார் அவர் வந்து இரவு வந்து ஆறாம் வாட்டுக்குள் போனது அல்லது வைத்தியர்களுடன் முரண்பட்டது விடயம் தொடர்பாக அவர் அப்படி நடந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மன்னாரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அவர் வந்து அவர் கேட்டதுக்கு அமைவாக அவர் வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள் என்ற இதுக்கு அமைவாக அவர் ஏழு நாள் வைத் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் மன்னார் மக்களை பொறுத்தவரையில் அவர் சரியோ பிளையோ அவர் வந்து உள் சென்றது உள் சென்றது அந்த நேரம் சரியோ புழையோ ஆனால் எங்களுக்காக அவர் வந்து ஏழு நாள் சிறையில் இருந்திருக்கிறார் என்ற இதற்கு மன்னார் மக்கள் நேற்று அவர் அவரை பிணையில் விடுதலை செய்த போது தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் என்னுடைய கருத்து அதாகத்தான் இருக்கிறது அவர் அந்த நேரத்தில் அந்த வைத்தியசாலைக்குள் வந்து உள் சென்றது வைத்தியர் அந்த இரவு நேரத்தில் உள் சென்றதை நான் சரியென இங்கே கருத்து முன்வைக்கவில்லை ஆனால் ஒரு வைத்தியராக வந்து

வைத்தியர் அர்ஜுனாவின் நடவடிக்கைகளை அவர் ஆதரிக்கவில்லையா ஆனால் அர்ஜுனா மன்னாருக்கு வந்து மக்கள் பிரச்சனையை கவரித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறாராம் நமது தமிழரசு கட்சியின் மன்னார் தலைவரை மக்கள் நாடாளுமன்றம் அனுப்பியது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காகவே தவிர நன்றி அல்ல வைத்தியர் அர்ஜுனா மன்னாருக்கு வந்ததற்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமானால் இவரும் அந்த மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு நன்றி தெரிவித்திருக்கலாம் அல்லவா நம்ம மன்னார் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்லவா அந்த மக்களோடு மக்களாக போயிருக்கலாமே இதில் உள்ள விஷயம் மிக எளிமையானது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு மன்னாரில் கிடைத்த அமோக வரவேற்பு நம்ம மன்னார் தலைவரையும் தமிழரசு கட்சியினையும் மிரள வைத்துள்ளது யோ போய் ஏதாவது செய்யப்பா என்று தமிழரசு கட்சியின் மன்னார் தமிழ் மக்கள் தலைவரை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் பாவம் அவர்கள்தான் என்ன செய்வார்கள் அவர்களில் பலர் முதுமை காரணமாக தள்ளாட்டத்தில் உள்ளார்கள் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது தமிழர்களின் மனிதாபிமான கடமை அல்லவா தலைவரின் சட்டியில் ஏதாவது இருந்தால்தானே அகப்பையில் வரும் கருகலோ நொறுகளோ இருப்பதை இலையில் போட்டு ஒப்பேற்றி உள்ளார் தேர்தலுக்கு முன் இதுபோன்று பல பட்சிகள் நமது வலையில் சிக்குவார்கள் இம்முறை அடித்து ஆடுவோம் தேசிய மீடியாவுடன் தொடர்பில் இருங்கள்